இப்போ நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி பாடம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ய க்யா ஹை அப்படின்னா யக் அப்படின்னா இது, க்யானா என்ன. அடுத்து ய க்யா ஹை அதாவது யக் அப்படின்னா இது, க்யா அப்படின்னா என்ன. உங்களுக்கு தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹிந்தியில் அதை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத தமிழில் நம்ம கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் பாருங்கள், அதனுடைய மீனிங் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ய கலம் ஹை அப்படின்னா, யக் அப்படின்னா இது, கலம்னா பேனா. ய கலம் ஹை அப்படின்னா இது பேனா. ய கிதாப் ஹை, யக் அப்படின்னா இது, கிதாப்னா புத்தகம். நிறையாது நமக்கு யோசிக்க தோணும் என்னென்னா, இந்த ஹை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. நம்ம இருக்கிறான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது இந்த இங்கிலீஷில் பாருங்கள் திஸ் இஸ் எ புக் அப்படின் இருக்கு இல்லைங்களா, இந்த இஸ் அப்படிங்கிறது இருக்கிறது இருக்கிறான் அப்படின்றது வருது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இஸ் அப்படிங்கிறதும் இருக்கிறான் இருக்கிறாள் அப்படிங்கிறது வரக்கூடியது இருக்கிறது அந்த மாதிரி. இந்த ஹை நீங்கள் அப்படியே ஒவ்வொரு லெசனாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய ஆரம்பிக்குங்க. அடுத்தது பாருங்கள், வக் க்யா ஹை. வக் அப்படின்னா அது, க்யானா என்ன. வக் கலம் கமல் ஹை அதாவது வக் கமல் அதாவது காம. நீங்கள் வந்து இதனுடைய பேசிக் லெட்டர்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்தந்த லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வக் கமல் ஹை, வக் அப்படின்னா அது, கமல் அப்படின்னா தாமரை. உங்களுக்கு இந்த அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாமே தெரிஞ்சிட்டு இந்த மாதிரி சென்டென்ஸ் படிக்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்து வக் தாளாப் ஹை. வக் அப்படின்னா அது, தாளாப் அப்படின்னா குளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து யக் கோன் ஹை அதாவது யக் அப்படின்னா இவன், கோன் அப்படின்னா யார். இதை வந்து கவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, உச்சரிப்பில் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. யக் லட்கா ஹை அதாவது இவன் பையன், லட்கா அப்படின்னா பையன் அப்படின்னு அர்த்தம். யக் ராம் ஹை, யக் அப்படின்னா இவன், ராம்னா அவனுடைய பேர். இந்த பேர் இடத்துல என்ன பேர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. யக் கவுன் ஹை, யக் அப்படின்னா இவள் அதாவது யக் அப்படின்னா இவன் இவள் இது, இந்த மூணு இதுக்குமே வந்து பொருந்தும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்க வேண்டியதான். கவுன் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். யக் லட்கி ஹை, யக் லட்கி ஹை அப்படின்னா இவள் பெண் அப்படின்னு அர்த்தம். லட்கி அப்படின்னா பெண். யக் சீதா ஹை, இவள் சீதா. வக் கோன் ஹை, அவன் யார். வக் யுவக் ஹை, யுவக் அதாவது வக் அப்படின்னா அவன், யுவக் அப்படின்னா இளைஞன். இந்த மாதிரி சென்டென்ஸாக நீங்கள் படிக்கும்போதே ஒவ்வொரு அந்த வேர்டையும் சேர்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து சீக்கிரம் மறக்காது. வக் வரதன் ஹை, வக் அப்படின்னா அவன், வரதன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய நேம், அவன் வரதன். வக் கோன் ஹை, அவள் யார். வக் பஜ்ஜி ஹை, வக் அப்படின்னா அவள், பஜ்ஜி அதாவது இந்த பா எழுத்து. இதில் பாருங்கள் தமிழில் கீழே கொடுத்துருக்கும் போது பா த்ரீ சா வந்து ஒன் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது. நீங்கள் அதில் வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்னு படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு தெரியும். அதில் கா எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கா லெட்டர்ஸ் வந்து வரும், அந்த மாதிரி தான் இது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உச்சரிப்பு வரணும். பஜ்ஜி,
குழந்தை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோலையும் சென்டென்ஸு கற்றுக்கலாம்.